இதோ உங்களுக்காக 5 ரீசன்ஸ் டு வாட்ச் அச்சம் தவிர. ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, கலக்கல் பாய்ஸான ராகா, உதயா, ஆனந்தா, ரேபிட் மேக், ஆல்வின் மார்டின், குபேன், மகாதேவன், ரேவதி, விகடகவி, கானா, கீதா, இவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல நிக்க வைக்கிறதே பெரிய விஷயம். எப்படி இவங்க எல்லாத்தையும் ஒன்னும் இணைச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க அதுதான் நமக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, இந்த நட்சத்திர பட்டாளமே சேர்ந்து கலங்கியிருக்காங்க அச்சம் தவிரல. நம்பர் 2, கானா இஸ் பேக். எப்போ எப்போன்னு காத்திருந்தோம், இப்போ ரொம்பவே சூப்பரா கானா அப்புறம் படத்துக்கு அப்புறம் திரையுலக்கு திரும்பி வந்திருக்காரு. நெடுநாளுக்கு அப்புறம் கானா நடிக்கிறான்னா கண்டிப்பா ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா தான் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ்ல பிச்சு உதறி இருக்காரான் கானா, கூட நம்ம ராகா ரேவதியும் போட்டி போட்டு சக்கப்போடு போட்டிருக்காங்களா கேள்விப்பட்டோம். கிளைமேக்ஸ்ல இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்குமா. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு நம்ம இளம் இசையமைப்பாளர் வர்மன் இளங்கோபன். இவரோட பாடல்கள் அனைத்தும் இந்த படத்துல சூப்பரா இருக்குங்க. குறிப்பா சொல்ல போனா தேவதை தேக்கு அப்படின்ற ஒரு சாங்கை நீங்க ரேடியோல கேட்டிருப்பீங்க, பயங்கர வைரலாகவும் ஹிட்டாகவும் போய்கிட்டு இருக்கு. டைரக்டரே இந்த பாட்டை எழுதியிருக்காரா? இந்த சாங்ல இருக்கிற சவுண்டிங் எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறதாவும், இந்த படத்தில் வர பாடல்கள் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமா இருக்குன்னு சொல்லணும். சைக்கோ யூனிட்டும் ஒரு ஸ்பெஷல் ட்ராக் செஞ்சிருக்காங்க. மற்ற எல்லா பாடல்களையும் யூடியூப்ல இருக்கு, நீங்க மறக்காம கேளுங்க. ரீசன் நம்பர் 4, இந்த படத்துல ரெண்டு வெவ்வேறு வித்தியாசமான ஜான்ரஸோட டைரக்டர் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு கேட்கும் போதே ஆச்சரியமாக இருக்கு. எஸ் எஸ் விக்னேஸ்வரன், அவரை பத்தி பேசும்போது அவர் சிங்கப்பூர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு டிவி டைரக்டர் தான் சொல்லணும். அவரோட காமெடி டைமிங் இருக்கியா பா, செம்மையா இருக்கும். அது நீங்க படத்துல பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். சோ கார்த்திக் ஷாமலன் இந்த படத்துல இந்த சீரியஸான இருக்கிற சீன்ஸ் செஞ்சதாகவும், அண்ட் எஸ் எஸ் விக்கி அவரோட காமெடி கலக்கலை இந்த படத்துல சேர்த்திருக்கிறதாகவும் கேள்விப்பட்டிருக்கோம். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஓகே, ரீசன் நம்பர் 5, இந்த படத்துல இருக்கிற ஆர்ட் டைரக்ஷன்றது பயங்கரமா பேசப்படும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஏன்னா ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பார்த்து பார்த்து அழகா செதுக்கியிருக்காராம். இந்த படத்துல 90% எல்லாமே செட்டுன்னு சொல்றாங்க. அந்த செட்டெல்லாம் ரொம்ப தத்ரூபமா நம்பும்படியா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. July 5 முதல் உங்களோட ஃபேமிலியோட மொத்தமா நீங்க தியேட்டருக்கு போய் பார்க்க வேண்டிய ஒரு படம்னா அது அச்சம் தவிர.